guys, welcome back to my channel, Ghazali's channel. அப்ப நான் இன்னும் வந்துள்ளதே லோக கப்பின்டே ஆதி முதல் அவசானம் வரையுள்ள எல்லா டாப் ஸ்கோரர் மாரையும் நீங்களோட முன்பில் அவதரிப்பிக்க நான் இன்னும் நீங்களோட முன்பில் வந்துள்ளது. அப்போ நமக்கு வீடியோல கிடக்காம். அப்போ ஆதித்த வேர்ல்டு கப் நடக்கிறது 1930 அதில் டாப் ஸ்கோரர் ஆயது வேறாருமல்ல நம்ம அர்ஜென்டினையுடைய சொந்தம் குளியர்மோ ஸ்டேபையிலான அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 8 goals. இப்போ ரெண்டாமத்தை வேர்ல்டு கப்பாய 1934 நடந்த வேர்ல்டு கப்பில் ஓல்ட்ரிச் நெஜதினி என் செக்கோஸ்லோவாக்கியன் பிளேயரான டாப் ஸ்கோரர் நேடியது. அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 5 goals. மூணாம் வேர்ல்டு கப்பாய 1938 நடந்த வேர்ல்டு கப்பில் லியோனி தாஸ் என் பிரேசிலியன் பிளேயரான டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது. அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 7 goals. 1938 சேஷம் பின் வேர்ல்டு கப் நடந்தது 1950. காரணம் வேறொன்னும் லோக மகாயுத்தங்கள் தண்ணியான ஒன்னாம் லோக மகாயுத்தம் ரெண்டாம் லோக மகாயுத்தம் காரணம் அவருக்கு வேர்ல்டு கப் நடத்தான் சாதிச்சிருந்தில்ல. பின் வேர்ல்டு கப் நடந்தது அதாவது நாலாமத்தை வேர்ல்டு கப் நடந்தது 1950. அதில் டாப் ஸ்கோரர் ஆயது அடாமிர் என் பிரேசிலியன் பிளேயரான அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 9 goals. அஞ்சாமத்தை வேர்ல்டு கப்பாய அடுத்த வேர்ல்டு கப் நடக்கிறது 1954. அதில் டாப் ஸ்கோரர் ஆயது ஹங்கரியுடைய பிளேயராய சாண்டோர் கோக்ஸ்கிஸ் ஆன அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 11 goals. ஆறாமத்து வேர்ல்டு கப் அதாவது 1958 நடந்த வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது பிரெஞ்சு தாரமாய ஜஸ்ட் ஃபோண்டெயின் ஆன அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 13 goals. ஏழாமத்து வேர்ல்டு கப் அதாவது 1962 வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர்மார் ஏறையாயிருந்து ஏகதேசம் 6 players டாப் ஸ்கோரர் ലഭിച്ചது. ஆதித்த பிளேயர் வராருமல்ல பிரசீலிண்ட சொந்தம் கெரிஞ்சையான ரெண்டாமத்த பிளேயர் பிரசீலிண்ட சொந்தம் வாவா. கொறைய சிந்திச்சு கொட்டண்ட ஈ வாவையல்ல பிரசீலிண்ட பிளேயர் வேறே வாவா. மூணாமத்த பிளேயரான லியோனல் சான்சஸ் என்ன சிலியൻ பிளேயர். நான் ஏகதேசம் மூணாளே பண்ணு கழிஞ்சு இனி மூணாள் பாக்கியுண்டு. ஹங்கரியுடைய சொந்தம் ஃப்ளோரியன் ஆல்பர்ட், நம்முடைய யூகோஸ்லோவாக்கியுடைய சொந்தம் ட்ராசண்டர் கோவிச், சோவியத் யூனியன்டைய சொந்தம் வலண்டின் இவானோவ். இவரெல்லாவரும் கூடி அடித்தது ஏகதேசம் 5 goals. ஒன்பதாமத்த வேர்ல்டு கப் அதாவது 1990 வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது வேறாருமல்ல ஜெர்மனியுடைய எக்காலத்தையும் மிகச்ச தாரமாக கேர்ட் முல்லர் தண்ணியான டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது. அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 10 goals. பத்தாமத்த வேர்ல்டு கப்பாய 1974 நடந்த வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது ரிசி கோர்ஸ்லாட்டோ என் போலீஸ் பிளேயரான அது ஸ்கோர் செய்தது ஏகதேசம் 7 goals. 21ஆமத்த வேர்ல்டு கப் ஏகதேசம் பரையாணி 1978 வேர்ல்டு கப் அதில் டாப் ஸ்கோரர் லபிச்சது வேற ஆருமல்ல நம்முடைய அர்ஜென்டினையுடைய சொந்தம் மேரியோ கெம்பஸ் என் பிளேயரான அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 6 goals. 12ஆமத்த வேர்ல்டு கப் அதாவது 1982 நடந்த வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது இட்டாலியன் பிளேயராய பவோலோ ரோசி என் பிளேயரான அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 6 goals. 13ஆமத்த வேர்ல்டு கப் அதாவது 1986 நடந்த வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் லபிச்சது வேறாருக்குமல்ல இங்கிலீஷ் பிளேயராய கேரி லிங்கர்னான அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 6 goals. 14ஆமத்த வேர்ல்டு கப் அதாவது 1990 வேர்ல்டு கப்பில் டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது வேறாருமல்ல வீண்டும் இட்டாலியன் பிளேயராய சால்வட்டோரே ஸ்கிலாக்கியான டாப் ஸ்கோரர் புரஸ்காரம் நேடியது அது ஏகதேசம் ஸ்கோர் செய்தது 6 goals. 15ஆமத்த வேர்ல்டு கப் அதாவது 1994 நடந்த வேர்ல்டு கப்பில் ஏகதேசம் 2 top scorers உண்டாயது. ஒராள் புல்ஜீரியுடைய எக்காலத்தை மிகச்ச தாரமாய ஹிஸ்டோ ஸ்டோய்கோவும் ரெண்டாமத்த தாரம் ரஷ்யയുടെ താരമായ ഒലേക് സലൻകോ ആണ്. അവർ രണ്ടുപേരും ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 6 goals. 16ആമത്തെ വേൾഡ് കപ്പ് അതായത് 1998 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത് വേറാരുമല്ല ക്രൊയേഷ്യൻ പ്ലെയറായ ഡേവോർ സൂക്കറാണ്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 6 goals തന്നെയാണ്. 17ആമത്തെ വേൾഡ് കപ്പ് അതായത് 2002 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ
ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത് വേറെ ആരുമല്ല, ബ്രസീലിൻ്റെ എക്കാലത്തെ മികച്ച സ്ട്രൈക്കർ എന്ന് നമുക്ക് പറയാൻ പറ്റുന്ന റൊണാൾഡോ നസാരിയോ എന്ന ലെജൻഡാണ്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 8 goals. 18th വേൾഡ് കപ്പ്, അതായത് 2006 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത് വേറാരുമല്ല, മിറോസ്ലേവ് ക്ലോസേ എന്ന ജർമ്മനിയുടെ സ്ട്രൈക്കറാണ് 2006 വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 5 goals. 19th വേൾഡ് കപ്പിൽ, അതായത് 2010 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർമാർ ഏകദേശം 5 പേരായിരുന്നു. അവർ ആരെല്ലാം എന്ന് പറഞ്ഞാൽ യുറോഗ്യയുടെ മികച്ച താരമായ ഡിയോഗോ ഫോർലാൻ, നെതർലാൻഡ്സിൻ്റെ മികച്ച താരമായ വിസ്ലി സ്നൈഡർ, പിന്നെ സ്പെയിനിൻ്റെ മികച്ച താരമായ ഡേവിഡ് വില്ല, പിന്നെ ജർമ്മനിയുടെ മികച്ച താരമായ തോമസ് മുള്ളർ. ഇവർ ഏകദേശം അടിച്ചത് 5 goals. 2014 നടന്ന വേൾഡ് കപ്പ്, ഒന്ന് ചുരുക്കി പറഞ്ഞാൽ 20th വേൾഡ് കപ്പ്, അതിൽ ടോപ്പ് സ്കോററായത് വേറാരുമല്ല, കൊളംബിയയുടെ എക്കാലത്തെ മികച്ച താരമായ ജെയിംസ് റോഡ്രിഗസ് ആണ്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 6 goals. 21st വേൾഡ് കപ്പ്, ഏകദേശം പറഞ്ഞാൽ 2018 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത് വേറാരുമല്ല, ഇംഗ്ലണ്ടിൻ്റെ എക്കാലത്തെ മികച്ച സ്ട്രൈക്കർമാരിൽ ഒരാളായ ഹാരി കെയ്ൻ ആണ്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 6 goals. 2022 നടന്ന വേൾഡ് കപ്പിൽ ടോപ്പ് സ്കോറർ പുരസ്കാരം നേടിയത് ഫ്രാൻസിൻ്റെ എക്കാലത്തെ മികച്ച സ്ട്രൈക്കറായ കിലിയൻ എംബാപ്പയാണ്. അദ്ദേഹം ഏകദേശം സ്കോർ ചെയ്തത് 8 goals. എവിടേക്കാ പോകുന്നേ? ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അപ്പോൾ ഇതുപോലെയുള്ള ഫുട്ബോൾ വീഡിയോസിന് ഗസാലിസ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അപ്പോൾ അടുത്ത വീഡിയോയിൽ കാണുന്നതുവരെ.